ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இன்னைக்கு காலையில் செய்தித்தாளில் ஒரு முதல்வர் உத்தவ் தாக்கரே தான் முதல்வர் செய்திகளில் நம்முடைய தொலைக்காட்சி வாயிலாக பார்க்கும்போது பட்னாவிஸ் முதல்வர் ஆயிட்டாருன்னு செய்திகள் வருது அது காலையில் ஆறரை மணிக்கு ஆளுநர் வந்து பதவியேற்புலாம் நடத்தி முடிச்சிருக்காரு இது என்ன மாதிரி ஜனநாயகம் சரியாக நடத்தப்பட்டிருக்கு அந்த காட்சி கட்சியும் குடும்பத்தையும் உடைச்சாங்க அப்படின்னு சரத்பவருடைய மகள் சொல்றாங்க மோடிக்கும் சரத்பவருக்கும் டீல் வந்து நடக்கல அதனால சரத்பவார் நம்மளை ஆதரிச்சி தீர்வார் உத்தவ் தாக்கரே நினைச்சார் மோடி அமித்ஷாவும் இந்த இடத்துல நிதானமா இருந்து பதற்றப்படாமல் நடத்தி சாதிச்சிருக்கிறாங்க

மெஜாரிட்டி காட்டுறதுக்கு சரத்பவாருக்கு முழு ஆசீர்வாதமும் இருக்கு இப்ப இல்லைன்னு சொல்லியிருக்காரு சார் காலையில அவர்தான் பத்திரிக்கை அரசியல்வாதி வந்து ஆமான்னு சொல்லுவாங்க சரேஷ் அஜித் பவார் வந்து சட்டமன்ற கட்சி தலைவரும் பாஜக சட்டமன்ற தலை கட்சித் தலைவரும் காலையில ஆறரை மணிக்கே சீப் மின்ஸ்டர் எப்படி சிப்பி ஆன பிறகு இந்த கவர்மெண்ட் வந்து நம்பிக்கை வெற்றி வெச்சுக்கிறோம் கையெழுத்து போட்ட அந்த ஆதரவு கடிதம் வேணும் இல்ல அத வச்சுதான் அவர் பதவி ஏற்பே பண்ணிருக்கணும் சட்டமன்ற கட்சி தலைவரே வரும்போது எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தலைவரா இருக்கும் போது அவர்களே போகுதுன்னு ஒரு முடிவை கவர்னர் எடுத்திருக்கிறார் ஸ்டாலினுடைய அறிக்கையை பாத்தீங்களா ஜனநாயகம் கேலி கூத்தாயிருக்கு இது எந்த மாதிரி இது சித்து விளையாட்டு விளையாடி இருக்காங்க மோடி அமிஷாவுடைய சித்து விளையாட்டுன்னு அறிக்கை கொடுத்தேன் சொல்ற உண்மை தான் அச்சத்தை மோடி காமிச்சா கொடுக்க முடியுமா என்ன பண்ணுவீங்க நீங்க பேஸ்புக்ல எழுதுவீங்க வாட்ஸ்அப் போடுவீங்க ரெண்டு ரெண்டு டிவியில பேசுவீங்க இதுக்கு இதெல்லாம் அவங்க பார்க்காததா எத்தனையோ மாநிலங்கள்ல பார்த்தது தானே இது இந்திரா காந்திக்கு இமேஜ் இந்தியா ஃபுல்லா பாதிக்குன்னு சொல்லும்போது போது அவங்க இறங்கி வந்தாங்க அதே மாதிரி இந்த விஷயத்துல மோடி பண்ணது தப்புன்னு இந்தியா ஃபுல்லா பாதிப்பு ஏற்படுத்திடுவீங்களா ஸ்டாலின் ஒரு அறிக்கை விட்டு இருக்காரு அறிக்கையோட விட்டுட்டு போயிருவாரு அரசியல் கட்சி தலைவர்கள் என்னமோ பண்ணிட்டு சார் மக்கள் இதையெல்லாம் உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்காங்க கவர்னர் எலெக்ஷன் கமிஷன் இடி சிபிஐ ஐடி இதெல்லாம் வச்சு பிஜேபி விளையாடுதுங்கிறத நான் என்னைக்கு மறுத்திருக்கேன் மோடி எந்த அளவுக்கு உயர்ந்து போய் நிற்கிறார் போது கூட அவர் பூணு நடிந்த இந்து உயர்ந்தவர்னா மற்றவங்க எல்லாம் தாழ்ந்த இந்த ஆர்எஸ்எஸ் கொண்டது ஆர்எஸ்எஸ் கொண்டது அவர்களே அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு மாலை அணிக்குரிய நாளைக்கு வர ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மிகவும் பரபரப்பான ஒரு அரசியல் நேரத்தில் ஒரு நேர்காணல் மகாராஷ்டிர அரசியல் பரபரப்பு காலை முதல் கொண்டுள்ளது இந்த நேரம் வரை இன்னும் சற்று நேரத்தில் மூன்று முக்கிய கட்சிகள் அதாவது நேற்று வரை மூன்று பேரும் சேர்ந்து ஆட்சி அமைப்போம் என்று சொன்ன சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மூன்று கட்சி தொண்டர்கள் அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் தலைவர்கள் பேட்டி கொடுக்கக்கூடிய சமயத்தில் இந்த ஒரு நேர்காணல் அதாவது காலை ஒரு ஆறரை மணிக்கு ஆளுநரின் அழைப்பை ஏற்று தேசியவாத காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் அங்கு மீண்டும் பட்னாவிஸ் முதல்வராக இருக்கிறார் அதே போல சரத்பவாருடைய மருமகன் அஜித் பவார் வந்து துணை முதல்வராக இருக்கிறார் சரத்பவார் அதற்கு பிறகு ஒரு ஒரு மணி நேர நேரத்தில் இந்த பதவியேற்பு விழா இந்த சம்பவங்கள் இந்த காட்சிகளுக்கு நான் பொறுப்பல்ல இதை நாங்கள் ஏத்துக்கல அப்படின்னு தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத்பவார் சொல்றாரு என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது மகாராஷ்டிரா அரசியலில் அதாவது எங்களுடைய கட்சியும் குடும்பத்தையும் உடைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க இது யார் உடைச்சாங்க அப்படின்னு திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறுவோம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் வணக்கம் ஒரு நடந்த விஷயங்களை அப்படியே உங்களுக்கு வெளிப்படையா நடந்த விவாதங்களை உங்களுக்கு சொல்லிட்டேன் அறிமுகத்திலே அந்த கட்சியையும் குடும்பத்தையும் உடைச்சிட்டாங்க அப்படின்னு சரத்பவருடைய மகள் சொல்றாங்க யார் சார் உடைச்சது கட்சியும் குடும்பத்தையும் இப்ப இது மாதிரி பட்னாவிஸ் முதல்வராயிருக்காரு தேசியவாத காங்கிரஸோட கூட்டணியில அதுக்கு சரத்பவார் விருப்பம் இல்லைன்றாரு தலைவர் விருப்பம் இல்லைன்றாரு அந்த கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் அதாவது அஜித் பவார் அவருடைய மருமகனுடைய முயற்சியில தான் இந்த ஒரு ஆட்சியை நட அமைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க உறவு முறையில சில சிக்கல்கள் அவங்க கேள்வியில இருந்து இருக்கட்டு என்ன பிரச்சனைன்னா பிஜேபி சிக்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பட்னாவிஸ் சீஃப் மினிஸ்டர் ஆகிறது சிவசேனாவுக்கு பிடிக்கல தங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் கேட்குறாங்க முடியாது நாங்கள் தான் பெரிய அளவில் ஜெய்த்துருக்கோம் நீங்கள் மோசமாக ஜெய்த்துருங்க பிரசாந்த் குஷோர் உங்களை தவறா வழி நடத்தி உங்களை ஒரு வழி வழிக்கு கொண்டு வந்துட்டாரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வந்து சப்பார்டினேட்டாக இருங்கங்கிறத பிஜேபி சொல்கிறாப்புல அப்போ சிவசேனா அதை கேட்டுகிட்டு இருந்திருக்கலாம் அது இருக்காமல் காங்கிரஸும் என்சிபியும் தங்களை சப்போர்ட் பண்ணுன்னு பிஜேபியில் உறவை முறித்து மத்திய இருந்து விலகி காங்கிரஸும் என்சிபியும் சப்போர்ட் பண்ணுன்னு பிஜேபி கலங்குது ஏகே ஆண்டனி போன்ற பழுத்த அரசியல் அனுபவம் உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் ஏகே ஆண்டனி பொறுத்தவரைக்கும் என்றைக்குமே சொல்லுவேன் இந்தியாவில் காங்கிரஸில் பிரதமராகிறதுக்கு தகுதி உள்ள ஒருத்தான் நேர்மையான ஏகே ஆண்டனின்னு சொல்லுவேன் அவர் கிறிஸ்தவர் அது இதெல்லாம் யாரும் சொன்னாங்கன்னா அது வந்து நாட்டில் நேர்மையை நேசிக்கக்கூடிய யாரும் ஏகே ஆண்டனியை விரும்புவாங்க காங்கிரஸ்லேயே ஊழல் செய்து சிறையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட தமிழன் அதுலாம் நம்ம பார்க்கறது கிடையாது தகுதி திறமை உள்ள ஏகே ஆண்டனி தான் இன்னைக்கு ஊழல் குற்றச்சாட்டில் உள்ளே இருக்கிறதோட இருக்கிறவரோட காங்கிரஸில் நேர்மையானவர்னு நான் பல முறையில் தமிழ்நாட்டிலிருந்தே ஏகே ஆண்டனி பற்றி சொல்லியிருக்கேன் அவர் புத்திசாலி நேர்மையானவர் அவர் சொன்னார் நீங்கள் நம்ம வந்து சிவசேனா கூட உறவு வைக்கிறது வந்து சரியா இருக்காது காங்கிரஸோட அந்த செக்குலர் பாலிசியை இந்த இடத்துல அடிச்சிடும் இதே இவர் தான் சொன்னார் ஓவர் கிறிஸ்டின் அப்பீஸ்மெண்ட் கூடாது முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் அதையும் கேட்கல இதையும் காங்கிரஸ் வந்து ஆண்டி பிஜேபி என்ன ஸ்டாண்டர்ட் எடுக்குங்கிற ஒரு லெவலில் காங்கிரஸ் வந்துட்டு சிவசேனா என்ன பண்ணிருக்கணும்னா சரியான சந்தர்ப்பத்தில் காட்சிகள் மாறியாச்சு இப்போ வந்து சிவசேனா காங்கிரஸ் என் சிபி மூணு சேர்ந்து ஆட்சி அமைக்கலாங்கிற நிலைமை இந்த நிலமையில் காங்கிரஸ் வந்து விவரமாக என்ன பார்த்துருக்கணும் நாம கூட சேர முடியாது பிஜேபி கூட போய் பிஜேபி கவர்மெண்ட் அமைங்கன்னு சொல்ல முடியாது நம்ம கவர்மெண்ட் அமைங்க பிஜேபி சப்போர்ட் பண்ணாது சிவசேனா வந்து சிவசேனாவுக்கு தலைமை பொறுப்பை பிஜேபி கொடுக்க மாட்டேன்டாப்பில் சிவசேனாவும் வேண்டான்ட்டு வந்தாச்சு இப்போ யாருக்கு பொலிட்டிக்கல் ஆப்ஷன் வைடராக இருக்குன்னா சரத்பவாருக்கு ஆப்ஷன் வைடராக இருக்குது அப்போ காங்கிரஸும் சிவசேனாவும் விவரமான அரசியல்வாதிகள் என்றால் என்ன செய்திருக்கணும்னா உங்களுக்கு சீப் மினிஸ்டர் போஸ்ட் தர்றோம் நீங்க வந்து பிஜேபி ஆப்ஷனை அவைல் பண்ணிடாதீங்க அப்படின்னு சீப் மினிஸ்டர் போஸ்ட்டை கொடுத்துருக்கணும் யாருக்கு என்சிபிக்கு சரத்பவார் சுப்ரியா சூலைக்கு கொடுத்துருக்கணும் சரி சரத்பவார் சுப்ரியா சூலை சொல்வார்னு எதிர்பார்த்தார் நாங்கள் கூட சுப்ரியா சூ சூலே சீப் மினிஸ்டர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பல தொலைக்காட்சிகளில் நாங்கள் கூட சொல்லியிருக்கணும் சொல்லியிருக்கிறேன் அப்போ இவங்க வந்து என்சிபிக்கு சீப் மினிஸ்டர் போஸ்ட்டை ஆஃபர் பண்ணல அந்த கட்டத்தில் சிவசேனா தலைமையிலான ஒரு ஆட்சியில் போய் சிவசேனா கேடர் பேஸ்ட் மிலிட்டன் பார்ட்டி பவரை பயன்படுத்தி தங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணிடுவாங்க மராத்தா பேஸ வந்து அப்படியே கன்சால்டேட் பண்ணிடுவாங்க அப்படி இருக்கும்போது என்சிபிக்கு பிஜேபி கிட்ட செகண்ட் பிடிலா போறது பெட்டர் அதே வேளையில் சரத்பவார் வந்து விவசாயிகள் பிரச்சனைக்காக மோடியை பார்த்து பார்க்கும்போது கூட என்ன சரத்பவார் நினைச்சாருன்னா சரத்பவார் வந்து சிவசேனாவை சீஃப் மினிஸ்டர் ஆகிருவாருன்னு நினச்சி மோடி நீங்களே சீஃப் மினிஸ்டர் ஆயிருங்களா என்சிபிக்கே தாரேன்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்த்து தான் போனாங்க ஆனால் என்டியூரன்ஸ் என்சியா வெர்ச்சியல் பொலிடிக்ஸுங்கிறத மோடி அமித்ஷாவும் இந்த இடத்துல நிதானமாக இருந்து பதற்றப்படாமல் நடத்தி சாதிச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல கொஞ்சம் மோடி பதற்றப்பட்டுருப்பாருனாலும் கூட பவார் வந்து சிவசேனாவை சப்போர்ட் பண்ணிடுவாருங்கிற மாதிரி ஒரு பதற்றப்பட்டிருந்தாலும் கூட மோடி என்ன சொல்லியிருப்பாருனா உங்கள்கிட்ட சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டை தாரோம் நாங்க சப்போர்ட் பண்றோம் உங்கள்கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டுருப்பாரு அந்த விவசாயத்துக்காக சந்திச்ச போது மோடி அப்படி கூப்பிடல உங்களுக்கு வேணா பிரசிடன் போஸ்ட் நாளைக்கு தரலாம் சூலை வந்து ஏன் டாக்டர் மாதிரி தான் அதே தான் கனிமொழியும் மோடி டீல் பண்ணுவாரு ஒரு அந்த அளவுக்கு குடும்ப உறவை பேனக்கூடியவர் தான் மோடி அவங்களை வந்து கேபினட் மினிஸ்டர்ல நான் கொண்டு வரல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பட் சீஃப் மினிஸ்டர் ஏன் ஆள் பட்னாவிஸ் தான் இருப்பாப்ல பட்வானிஸ் பட்வானிசா நான் இப்போ லெட் ஓன் பண்ண முடியாது இந்த அடிப்படையில தான் மோடி வந்து நிதானம் கரெக்டாவும் இருந்தார் அந்த சூழ்நிலையில மோடிக்கும் சரத்பவாருக்கும் டீல் டீல் வந்து நடக்கல அதனால சரத்பவார் நம்மளை ஆதரிச்சியே தீர்வாருன்னு உத்தவ் தாக்கரேன்னு நினச்சா அப்போ உத்தவ் தாக்கரே அப்படின்னு நினைக்கும் போது உத்தவ் தாக்கரையை ஆதரிச்சு போறது வந்து சரத்பவாருக்கு எந்த லாபமும் இல்லை சரி அப்ப இருக்கறதுல எது பெட்டர் நம்மளை பிரின்சிபல் போஸ்ட்ல யாரும் வைக்க மாட்டாங்க என் என்சிபில காங்கிரஸ் விஷயம் ஆகும் அதுக்கு தயார் இல்லை பிஜேபியும் தயார் இல்லை அப்படியே பிஜேபி பார்த்தாலும் சிவசேனாவை உட்கார வச்சுட்டு அடுத்த கட்டம்தான் நம்மகிட்ட வருவாங்க அடுத்த கட்டம் வரும்போது வந்து சிவசேனா சுயேட்சைகளையும் எடுத்து நம்மகிட்டேருந்து ஆளையும் எடுத்து சிவசேனா ஸ்ரங்க்தன் ஆகிறக்கூடாது போட்டிங்கிறது வந்து காங்கிரஸுக்கும் பிஜேபிங்க்தான் அதே மாதிரி மாநில கட்சியான எம்சிபிக்கும் சிவசேனாவுக்கும் தான் போட்டி அதனால் சிவசேனா ஷங்க்த் ஆயிடக்கூடாது சிவசேனா வந்து அடிச்சா எகிறி அடிக்கக்கூடிய ஒரு மிலிட்டன் பார்ட்டி அதை டிச் பண்ணா சிம்பதியை கிரியேட் பண்ணி ஏறி வரக்கூடிய ஒரு பார்ட்டி ஸோ சிவசேனா போன்ற ஒரு பார்ட்டிக்கு வந்து நம்ம கோல்டு கொடுத்துட்டோம்னா அது நம்மளோட மராத்தா பேச வந்து காலி பண்ணும் பிஜேபி இருக்கிறது வந்து பிராமின் மாலி தங்கர் வஞ்சாரா மொழி வழி சிறுபான்மை தமிழர்கள் மொழி வழி சிறுபான்மை குஜராத்திகள் வட இந்தியர்கள்னு முழுக்க முழுக்க பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் நேர்மறை அரசியல் அரசியல் அதிகாரங்கிற அடிப்படையில் எல்லா ஜாதிக்கும் அதிகாரத்தை கொடுத்து குறிப்பாக மாலி தங்கர் வஞ்சாரா மாதவ் போன்ற சமூகத்திற்கும் அரசியல் அதிகாரம் இல்லாத சமூகத்திற்கும் கொடுத்து ஒரு பிராமணர் தலை மேல இருக்கக்கூடிய ஒரு கட்சி அவர் அதனால்தான் பட்னாபி சொன்னார் ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் ஏ பிராமின் ஐ குட் நாட் பி ரிமூவ் ஃப்ரம் சீப் மினிஸ்டர் போஸ்ட் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா என்ன பிராமணனா பார்க்காதீங்க நான் மாலி தங் தங்கர் வஞ்சாரா தமிழர்கள் தமிழர்கள் மற்றும் அரசியல் அதிகாரம் இல்லாத சமூக சமூகங்களுக்கெல்லாம் பிரதிநிதி அமித்ஷா அப்படி தான் உருவாக்கியிருக்கிறாரு அப்படிங்கிற கருத்தை தான் அவர் சொல்றாரு இப்போ பிஜேபிக்கு என்ன வெற்றினா பட்னா விஷயம் சீப் மினிஸ்டராக வச்சுட்டாங்க அப்போ இந்த மாதவ் மாலி தங்கர் வஞ்சாரா இந்த இதுவும் சரியாயிரும் எப்படி ஹரியானாவில் நான் ஜாட் ஆன்டி ஜாட் பண்ணாங்க இல்லையா அப்படி பண்ணவங்க துஷியன் சவுதாலா வந்து ஒரு பொலிட்டிக்கல் போர்ஸ் ஆன பிறகு சௌத்தாலா இல்லாமலே ஆட்சி அமைக்க முடிங்கிற சூழ்நிலையிலும் சௌத்தாவுக்கு டெப்டி சீப் மினிஸ்டர் கொடுத்து பண்ணியிருக்காங்களா அந்த ஜாட்டுகளோட கோபத்தை தனிச்சுட்டாங்க பாருங்க அமித்ஷா அதே மாதிரி இங்கே மராத்தாக்களின் கோபத்தையும் வந்து அமித்ஷா வந்து சரத்பவார் தரப்பில் உள்ள அஜித் பவாரை கையில் எடுத்து தனிச்சுட்டாரு சரி இனிமேல் என்ன நடக்கும்னா கவர்மெண்ட் ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஆயிடும் எப்படி ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஆயிடும் நீங்க சொல்றீங்க சரத்பவாரே இதுல ஒத்துக்கல சார் தேசியவாத காங்கிரஸ் இப்ப கூட்டணி சேர்ந்துருச்சுன்னு சொல்லலாம் ஆனா அவர் தலைவர் இதுல எனக்கு விருப்பமே இல்ல நடந்தது போற அஜித் பவார் என்னுடைய மருமகன் பண்ண வேலை அப்படின்றாரு அவரு நிச்சயமா வந்து அஜித் பவார் வந்து எம்எல்ஏக்கள் எல்லாம் திரட்டி மெஜாரிட்டி காட்டுறதுக்கு சரத்பவாருக்கு முழு ஆசீர்வாதம் இருக்குது அந்த ஆசீர்வாதம் இல்லன்னா இந்த குருஷியல் டைம்ல போய் விவசாய பிரச்சனைக்காக மோடியை போய் சரத்குவார் பார்க்க மாட்டார் இப்ப இல்லைன்னு சொல்லிருக்காரு சார் காலையில அவர்தான் பத்திரிக்கா அரசியல்வாதி வந்து ஆமான்னு சொல்லுவாங்க இப்ப பத்திரிகையாளர் ஒண்ணா சந்தி சந்திக்க போறாங்க காங்கிரஸ் நிச்சயமா சந்திப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க மெல்ல மெல்ல காட்சிகள் நகரம் அதிகாரத்தை சுற்றி எல்லாமே ஓடும் என்ன இந்த கட்டம் வந்து என்ன பண்ண முடியும்னா இந்த கட்டத்துல வந்து சரத்குவார் என்ன பண்ணிருக்காப்புலன்னா

அதுக்கு சிவசேனாவும் காங்கிரஸும் தேவை வெறும் சரத் போவாரால அங்க போலீக்ஸ் பண்ணிட முடியாது சரி நாலு சக்தி அங்க தேவை நாலு சக்தியில பெரிய சக்தி காங்கிரஸ் ரெண்டாவது என்சிபி மூணாவது சிவசேனா நாலாவது காங்கிரஸ் இதுதான் நிலைமை அப்போ பிஜேபி கூட போலிட்டிக்ஸ் பண்ணனும்னா என் க்கு வந்து சிவசேனாவும் காங்கிரசும் தேவை அப்படி தேவைன்னா சிவசேனா காங்கிரஸ் உறவை உடனே பவார் முறிச்சுட்டாருன்னா அது வந்து சரியா வராது அப்போ பாம்புக்கு வால் மீனுக்கு தலை நம்ம சொல்லுவாங்க இல்லையா அங்கேயும் இங்கும் வந்து நிற்கிறது சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இங்க ஸ்டேபிள் கவர்மெண்ட் உருவாக விட்டுக்கிட்டு சிவசேனாவை அதிகாரத்துக்கு வெளியே எடுத்து அதிகாரம் இல்லாத கட்சியாட்டாக்கி காங்கிரஸ் அதிகாரம் இல்லாத கட்சியாட்ட ஆக்கிக்கிட்டு இங்கே என்சிபிக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துக்கிட்டு நாளைக்கு வந்து பிஜேபிக்கு எதிராக அவர் அரசியல் பண்ணணும்னா நாளைக்கு வந்து துரோகி சரத் சரத்பவார்னு போக மாட்டாங்க மூசன் கவுண்டர் மூசோன்னு அஜித் பவரும் சேர்ந்து நின்று நம்ம காங்கிரஸ் கூட வந்தால் தான் நம்ம பிஜேபியை தனிமைப்படுத்த முடியும்னு மீண்டும் அங்கே டிமாண்ட் வந்து காங்கிரஸ் சிவசேனா சைடு வந்து சரத்பவாருக்கு தான் டிமாண்ட் ஜாஸ்தியா வரும் அந்த டிமாண்ட வந்து வச்சு போலிட்டீஸ் பண்ணனும் முழுக்க முடிச்சிட்டு போகக்கூடாது அப்படி நாம அப்படிதான் பண்ணணும் இது வந்து சரத் பவாரால் திட்டமிடப்பட்டதுன்றீங்களா இப்படி நிச்சயமா சரத்பவருக்கு தெரியும் கடைசி கட்டத்துல வந்து அவங்க எதிர்பார்த்தது என்னன்னா பிஜேபியோ காங்கிரஸ் பிளஸ் சிவேஷேனாவோ தங்களுக்கு தலைமை பொறுப்பு தரும்னு எதிர்பார்த்தாங்க சரி அஹ் என் சிபிக்கு தலைமை பொறுப்பு கொடுக்க தயாரா இல்லாத போது சரத்பவாரே நேரடியாக போனா அது வந்து இமேஜி இமேஜுக்காட்டி நாளைக்கு பிரசிடென்டா ஆகுதுக்குள்ள முயற்சிகள் கூட மோடி ப்ராமிஸ் பண்ணியிருந்தா கூட அது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பெரிய சிக்கலாகும் அதனால வந்து பவாரை விட்டு இது பண்ணிட்டு தேவகோடா பண்ணுவார்ல எனக்கும் பிஜேபிக்கு சம்மந்தம் கிடையாது பாரு குமாரசாமி கவடா வந்து பிஜேபி சப்போர்ட்ல சீப் மினிஸ்டர் இருப்பாரு அந்த மாதிரி வந்து தாய் பக குட்டி உறவு அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து ஒரு நாடகத்தை தான் சரத்பவார் வந்து சுக்ரியா சொல்றதை எப்படி எடுத்துக்க முடியும் சார் எங்களுடைய கட்சியும் குடும்பத்தையும் உடைத்து விட்டார்கள் அப்படின்னு வேதனையோட அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறாங்க அடுத்து பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறது தயாராக அவங்க தான் முன்னாடி நிற்கிறாங்க மொத வரிசையில் இதையெல்லாம் எப்படி எடுத்துக்க முடியும் நிச்சயமா வந்து அவங்க எதிர்பார்த்தது வந்து பிஜேபியோ அல்லது காங்கிரஸ் பிளஸ் சிவசேனாவோ தங்களுக்கு தலைமை பொறுப்பை தரும்னு எதிர்பார்த்தாங்க அதில் வந்து ரெண்டு வருமே தலைமை பொறுப்பை தராத போது சிவசேனாவை பலப்படுத்த பலப்படுத்துவது என்சிபிக்கு சரியாக இருக்காதுன்னு தெரியும் அதே வேளையில் கரெக்டாக அதில் மூவ் பண்றது இதுதான் சரியான மூவ்னு மூவ் பண்ணியிருக்கிறாங்க சுப்ரியா சூலை இன்னைக்கு சொல்வது கூட முழுக்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் கன்சம்ஷனுக்கான ஸ்டேட்மெண்ட் தானா அல்லது உண்மையாங்கிறது போக போதான் தெரியும் ஏன்னா உண்மையாட்டும் இருக்க முடியாது ஏன்னா அஜித் பவார் வந்து சட்டமன்ற கட்சி தலைவரும் பாஜக சட்டமன்ற தலைவரும் காலையில் ஆறரை மணிக்கே சீப் மினிஸ்டர் டெப்டி சீப் மினிஸ்டர் ஆனால் பிறகு இந்த வெற்றி பெறும் ஓட்டுல வெற்றி பெறும் போது அதிகாரம்தான் போகும் மத்திய அதிகாரமும் மாநில அதிகாரமும் அங்க இருக்கும்போது இவங்க நாளைக்கு அஜித் பவார்ட்ட சமரசம் பண்ணி என்சிபி ஒரு பெரிய சக்தியாட்டு காட்டினாதான் நாளைக்கு வந்து பிஜேபி கிட்டயே வந்து இவங்க பவர் போலிட்டிக்ஸ் பண்ண முடியும் சிவசேனாவையும் காங்கிரஸையும் காட்டி அல்லாம இவங்க பிரிஞ்சு நின்னாங்கன்னா பிஜேபி அங்கே பெரிய சக்தியாக வளர்ந்துடும் அஜித் பவார் உருவம் இல்லாமல் அவர் பிஜேபி காரராட்டே போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதனால அவங்க அதை செய்ய மாட்டாங்க அஜித் பவார் சுப்ரியா சூலே எல்லாம் ஒன்னா தான் அடுத்தால வருவாங்க ஒன்றா வந்து பிஜேபிக்கு எதிராக பொலிட்டிக்ஸ் பண்ணி எப்படியாவது சிவசேனா காங்கிரஸ் முதுகலை ஏறி டாப்பில் வர முடியுமான்னு பார்ப்பாங்க என்னுடைய முக்கியமான கேள்வி இன்னைக்கு காலையில் செய்தித்தாளில் ஒரு முதல்வர் உத்தவ் தாக்கரே தான் முதல்வர் செய்திகளில் நம்முடைய தொலைக்காட்சி வாயிலாக பார்க்கும்போது பட்னாவிஸ் முதல்வராயிட்டார்னு செய்திகள் வருது அதுவும் காலையில் ஆறரை மணிக்கு ஆளுநர் வந்து பதவியேற்புல நடத்தி முடிச்சிருக்காரு இது என்ன மாதிரி ஜனநாயகம் சரியா நடத்தி நடத்தப்பட்டிருக்க அந்த காலத்தில் அரசியல்ல மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் தான் பாலிடிக்ஸ் இம்பான்ஸ் வில் ஹேப்பன் தான் அரசியல் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் மன்னிக்கவும் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லீம் சகோதரர்களுக்காக அரசியல் பண்றது மாதிரி அவங்க சமூக வலைதளத்திலையும் சில ஊடகங்களில் உள்ள கருத்தை வச்சுக்கிட்டு எல்லா தலைவரும் இப்படி தான் இருப்பாங்க இப்படி தான் இருப்பாங்க ரஜினிகாந்தா பிஜேபி தான்ங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கருத்து பண்ணிட்டு இருக்கீங்கல்ல அது வந்து தமிழர்களுக்கு வந்து இந்த மாதிரிப்பட்ட அரசியல் வந்து வேடிக்கையாகவும் வினோதமாக தான் இருக்கும் இல்ல சார் மக்களுக்கு வந்து சொல்லணும் இல்ல குறைஞ்சபட்சம் அங்க ஓட்டு போட்ட மக்களுக்காவது சொல்லியிருக்கணும் இது மாதிரி ஒரு பதவியேற்பு நம்ம மாநிலத்துல நம்ம முதல்வர் பதவியேற்கிறார்ன்ற தகவலை கொடுத்துருக்கணும் ஆளுநர் மாளிகை நான் பல முறை உங்கள்கிட்ட சொல்லி இந்திய அரங்கில் நடந்த ஒரு மிகப்பெரிய நிகழ்வு காங்கிரஸ் பார்லிமெண்ட் போர்டுல வந்து சஞ்சீவ் ரெட்டி தான் பிரசிடன்ட் கேண்டிடேட்டுன்னு சொல்றாங்க ஜெயஜீவன் ராம பிரசிடென்ட் கேண்டிடேட்டா நிறுத்தின இந்திரா காந்தி தோத்து போறாங்க கட்சிக்குள்ள அதனால வந்து அவங்க வேற வழி இல்லாம சஞ்சீவ் ரொட்டியை ப்ரொப்போஸ் பண்றாங்க ப்ரொப்போஸ் பண்ணவங்க சஞ்சீவ் ரொட்டி ஜெயித்தா தனக்கு அதிகாரம் இல்லாம பேருன்னு தான் ப்ரொப்போஸ் பண்ண கேண்டிடேட்டை எதிர்த்து விபிகிரிக்கு ஒர்க் பண்றாங்க நம்ம ப்ரொப்போஸ் பண்ண கேண்டிடேட்டை எதிர்த்து ஒர்க் பண்ணது எவ்வளவு பெரிய நாணய கேடான விஷயம்னு தெரியும் ஆனா பொலிட்டிக்கல்ல சர்வே பண்ணி அரசியல்ல கோல வச்சுன்னா நிக்கணும்னா இந்த மாதிரி நாணய கேடான விஷயங்களை செய்து தான் ஆகணும் அதுதான் இந்திரா காந்தி உதாரணத்தை இந்திரா காந்தி அதுல you <laughs> கிரிய ஒர்க் பண்ணாலும் தான் சர்வே பண்ணாங்க அல்ல சர்வே பண்ண விட்டுருக்க மாட்டாங்க அவங்கள இன் பொலிட்டிக்ஸ் சர்வேகள் இம்பார்ட்டன்ட் அந்த சர்வேகளுக்காக அவங்க பண்ணாங்க அத நான் வந்து பொலிட்டிக்கல் மூவா தான் பார்க்குறேன் அந்த மூவை நம்பிக்கை துரோக மாட்டும் பார்க்கலாம் சரி அந்த மூவ் பண்ணலைன்னா அவங்க அங்க நிற்க முடியாது அதே மாதிரி அதிகாரத்துக்காக எல்லாரும் எல்லாம் மூவும் பண்ணுவாங்கிறத தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு நேத்து கூட ரஜினிகாந்த் விஷயத்துல வந்து எல்லாருமே குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி கண்ணை மூடிட்டு போறது தப்பு ரஜினி துரைசாமி என்ன சொல்கிறாங்கிறத பாருங்க யார் ரஜினிகாந்த் மூவ்லங்கிறதெல்லாம் இப்ப உங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரி ஆக

நீங்க சட்டமன்ற கட்சி தலைவர் போன பிறகு ஏன் எடுக்கலன்னு இன்னொரு விஷயத்துல கூட இன்னும் ரெண்டு பேர் வந்து கேட்பாங்க சரி அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு முடிவை விருப்ப முடிவுங்கிற அடிப்படையில் அவர் எடுத்துட்டாரு நீங்க என்ன சொல்றீங்கன்னா அஜித் சபா பவார் கூட சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லைன்னு சொல்றீங்க அன்னைக்கு அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இல்லாம இருந்தாலும் கூட நான் பிராக்டிகலா பேசுறேன் சரி முடிவு எடுத்த பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அஜித் பவார் கூட நின்னு இந்த கவர்மெண்டை காப்பாத்தி ஆட்சியை தொடர்றதுக்கு தான் விரும்புவாங்க என்ன நீங்க தமிழனுக்கும் மராட்டிக்கும் என்ன தனி குணம் தனி இது தமிழன் மட்டும் ஆட்சியை அப்படியே அப்படின்னு பாப்பில்லையா மகாராஷ்டிராக்காரங்கள் மட்டும் ஆட்சியை தொடராம கொட்டி கொடுத்துட்டு அடுத்தால ஒரு எலெக்ஷன் ஒரு எம்எல்ஏ ஆகுறதுக்கு அஞ்சு கோடி ரூபாய் டார்கெட் ஆகும் அந்த மீண்டும் ஒரு அஞ்சு கோடி ரூபாய் செலவழிச்சு ஜெயிப்போமா இல்லையாங்கிறதோ கட்சியில டிக்கெட் கிடைக்குமா இல்ல இல்லையாங்கிற சூழ்நிலையில வந்து அவங்களும் வந்து உருவான ஆட்சியை நிப்பாங்க நிற்பாங்க அஜித் பவார்

நிலையான ஆட்சி கொடுக்க முடியுமாங்கிற டெஸ்ட் ஒரு கவர்னர் பார்க்கணும் நிலையான ஆட்சி கொடுக்க முடியும்னு ரெண்டு சட்டமன்ற கட்சி தலைவர் வந்தது வச்சு கொடுத்துட்டாப்புல அவங்க கொடுத்துட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க செய்வீங்க நீங்க மெஜாரிட்டி நிரூபிச்சுட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க இல்ல அது நடக்கட்டும் அது நடக்கதா நடக்கும் 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 ஏன்னா அதிகாரத்துல இருந்து ஸ்டாலினுடைய அறிக்கையை பாத்தீங்களா ஜனநாயகம் கேலி கூத்தா இருக்குது இது எந்த மாதிரி இது சித்து விளையாட்டு விளையாடி இருக்காங்க மோடி அமிஷாவுடைய சித்து விளையாட்டுன்னு அறிக்கை கொடுத்து ஸ்டாலின் சொல்ற உண்மைதான் உண்மைதான் அது மறுக்க வரல ஸ்டாலின் ஒரு பிரின்சிபல் பொலிட்டிஷியன் ஆட்டு பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறார் அது என்னைக்குமே நான் ஸ்டாலின் வந்து பாஜக எதிர்ப்புலங்கிறது ஸ்டாலின் மிக மிக உறுதியான ஒரு இல்லை இது பாஜக எதிர்ப்புன்னு பார்க்கல ஜனநாயகத்தையே கேலி கூத்தாக்கிட்டாங்கன்றார் அவர் ஆன் பிரின்சிபல் வந்து பாஜக எதிர்ப்புலையும் கரெக்டாக இருக்கிறாரு கவர்னரோட நடவடிக்கை வந்து பாஜக பின்னணியில நடந்திருக்கு தவறு நடந்திருக்குங்கிறது ஸ்டாலின் நினைக்கிறாரு அதையும் கடுமையாக கண்டிக்கிறாரு சரி எத்தனையோ அரசியல் வாய்ப்புகளை நம்ம பார்த்தோம் மெஜாரிட்டியே இல்லாத இவர் பாஸ்கர் ராவுக்கு வந்து கவர்னர் பதவி பிரமாணம் வச்சா மெஜாரிட்டி வரும்னு நினச்சாங்க ஆனால் மக்கள் பாஜக கம்யூனிஸ்ட் பாஜகவும் கம்யூனிஸ்டும் அன்னைக்கு ஒன்னா நின்னாங்க ஒன்றா நிற்க மாட்டாங்க பாஜக கம்யூனிஸ்டும் வரலாற்று வரலாற்றை சொல்கிறேன் நின்று என்டிஆரை வந்து மீண்டும் சீஃப் மினிஸ்டர் வரக்கூடிய அளவுக்கு பண்ணாங்க அப்படி ஒரு சூழல்லாம் அன்னைக்கு மகாராஷ்டிரால வரல அன்னைக்கு பாஜக ஜீரோ காங்கிரஸ் மட்டும் தான் இருந்துச்சு பாஜக இந்திய அளவில் இருந்துச்சு இந்திய அளவில் இருந்தது அன்னைக்கு வந்து வெறும் காங்கிரஸ் மட்டும் தான் அன்னைக்கு இருந்தது என் வரும்போது நிச்சயமா நீங்க பாஜக சீரோன்னு சொல்றது வந்து ஆந்திரா வச்சு சொல்றீங்க ஆமா ஆந்திரா வச்சு இன்னைக்கும் பாஜக ஆந்திரால சீரோ தான் சந்திரபாபு நாயுடு தோக்கடிக்கணுன்ட்டு அவங்களே சீரோ ஆகிட்டு ஜெகன் ரெட்டிக்கு வந்து இன்டைரக்டா சப்போர்ட் பண்ணாங்க நான் சொல்றது என்னன்னா அன்னைக்கு இந்திரா காந்தி என்ஆக்கு எதிராக அநீதி செய்யும் போது இந்தியா ஃபுல்லா ஒரு காவி அணிஞ்ச ஒரு இந்துவுக்கு இந்திரா காந்தி முதுகல குத்திட்டான்னு பீகார்ல பாஜக காரங்க போஸ்ட் போட்டாங்க யூபி பாஜக காரங்க போஸ்ட் போட்டாங்க வட இந்தியா ஃபுல்லா ஒரு தன்னை ஒரு இந்து அடையாளம் காட்டின ஒருத்தனை இந்திரா காந்தி முதுகளை குத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு போஸ்டர் காட்டும் போது இந்திரா காந்திக்கு வந்து தனக்கு வாக்கு வங்கி பாதிக்குமோ என்டி ஆருக்கு எதிராக இன்னும் மோசமாக ஜனநாயக நெறிமுறைகளை மீறி கவர்னரை வச்சு அடவடியாக நடந்தா அது முதலுக்கே மோசமாயிருமோ செல்வாக்கே போயிருமோங்கிற ஒரு எண்ணம் வரும்போது என்டிஆருக்கு மீண்டும் ஒரு நாடகம் அடி திரும்ப கொடுத்தாங்க சரி அதைத்தான் சொல்ல வர்றேன் அந்த ரோலை பிஜேபி அன்னைக்கு செய்துங்கிறது வரலாறு நான் இதில் வந்து ஆந்திராவில் பிஜேபி சீரோதாங்கிறதுல எனக்கு எந்த மாற்றமும் இல்லை அது மட்டும் இல்லை நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் சோனியா கிட்ட மூணாவது தோத்து போகக்கூடிய பிஜேபிக்கு வாழ்வு பிஜேபியை வந்து வெற்றி பெற செய்து அந்த சோனியாட்ட தோக்காம அந்த பிஜேபியோட கொள்கையோட அந்த பெரிய கான்செப்டை காப்பாத்தினதே மோடியும் அமித்ஷாதாங்கிறத நான் பலமுறை சொல்லியிருக்கேன்னு சொல்லும்போது அந்த காலத்து பிஜேபி வந்து எப்படி இருந்துங்கிறதுல வந்து நான் மாறுபட்ட கருத்தையே சொல்ல மாட்டேன் இன்னும் சொல்ல போனா எழுபத்தி வந்து காங்கிரஸுக்கு போட்டியாக இருந்த ரெண்டாவது பெரிய கட்சியா எழுபத்தொன்னுல காங்கிரஸ் போதான் இருந்தே தவிர பிஜேபி ஆறோ ஏழு பெர்சென்ட் எடுத்து அதுக்கு அடுத்த இடத்துல தான் இருந்தது அந்த அந்த கட்சி வெள்ளம் மெல்ல வளர்ந்து வந்ததுங்கிறதான் வரலாறுனா அதுக்குள்ள சொல்ல வந்தது இந்தியாவுக்குள்ள அதை கொண்டு போனாங்கிறதான் சொல்ல வர்றேன் இன்னைக்கும் அதே மாதிரி மக்களை திரட்டி பாஜக பண்ண சரின்னு சொல்ல முடியுமா தெருவுல மக்களை கொண்டு வந்து நிறுத்த முடியுமா அப்படி ஒரு அச்சத்தை மோடிக்கு அமித்ஷா கொடுக்க முடியுமா என்ன பண்ணுவீங்க நீங்க பேஸ்புக்ல எழுதுவீங்க வாட்ஸ்அப் போடுவீங்க ரெண்டு ரெண்டு டிவில பேசுவீங்க இதுக்கு இதெல்லாம் அவங்க பாக்காததா எத்தனையோ மாநிலங்கள்ல பார்த்தது தானே இது மகாராஷ்டிராவிலையும் பார்த்துட்டு போறாங்க நீங்க வந்து மகாராஷ்டிராவில ஒரு பெரிய ஜனநாயக படுகொலா நடந்துட்டுன்னு இந்தியா ஃபுல்லா அதை வந்து என்டி ஆருக்கு பிஜேபி பண்ணாங்கல்ல பிஜேபி மட்டும் இல்ல கம்யூனிஸ்டும் பண்ணாங்க நம்ம அதுல கரெக்டா பேசணும் கம்யூனிஸ்ட் கூட ரொம்ப ரொம்ப தீவிரமா இருந்தாங்க அப்படி இந்திரா காந்திக்கு இமேஜ் இந்தியா ஃபுல்லா பாதிக்குன்னு சொல்லும் போது என்ஆட்ட அவங்க இறங்கி வந்தாங்க அதே மாதிரி இந்த விஷயத்துல மோடி பண்ணது தப்புன்னு இந்தியா ஃபுல்லா பாதிப்பை ஏற்படுத்திடுவீங்களா ஸ்டாலின் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு அறிக்கையோட விட்டுட்டு போயிருவாரு அறிக்கோடு விட்டுட்டு போவார அவ்வளவுதான் நிச்சயமா எல்லாமே அறிக்கையோட விட்டுட்டு தான போறாரு எங்க எடப்பாடி அரசுக்கு எதரா என்ன கிடுகிடு போராட்டம் நடத்திட்டாரு அரஸ்ட் ஆற மாதிரி என்ன போராட்டம் நடத்திட்டாரு ஏகான அரஸ்ட் ஆகணும் தொண்டரல்ல ஒரு தலைவர் கஷ்டப்படுத்தணும் சொல்ல வரல அரசியல்ங்கிறது வந்து ஒரு தேவைக்கு தக்க ஒரு மேம்பாக்க போகுது ஒரு தன்மையாற்று இன்னைக்கு ஆயிற்றுங்கிறது அரசியல் கட்சி தலைவர்கள் என்னமோ பண்ணிட்டு சார் மக்கள் இதெல்லாம் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப தெளிவா பார்த்துட்டு இருக்காங்க நிச்சயமாக வந்து செய்தித்தாளில் ஒரு முதல்வர் தொலைக்காட்சியில் ஒரு முதல்வர் இருக்காங்க உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காங்க நிச்சயமா கவர்னர் எலெக்ஷன் கமிஷன் இடி சிபிஐ ஐடி இதெல்லாம் வச்சு பிஜேபி விளையாடுறதுங்கிறத நான் என்னைக்கு மறுத்திருக்கேன் உண்மைதானே நமக்கு எங்க சசிகலா விஷயத்திலே நம்ம பார்த்தம்மா சரி அதே மாதிரி இனிமேல் வந்து சரத்பவார் அடித்த பல மாங்காயில் என்னமே இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்லாம் சரத்பவாருக்கு பெரிய தொல்லை இருக்காதுன்னு நினைக்கிறேன் சரி அவரு சிவசேனாவோட அதிகாரத்தை பிடிங்கிட்டாரு காங்கிரஸுக்கு அதிகாரத்தை ஒரு வழிப்படுத்திட்டாரு அவர் அதிகார மையத்தில் வந்துட்டாரு சுப்ரியா சோலே ஒரு ஆறு மாதத்துக்குள்ளேயே கொஞ்ச நாள் மத்திய மந்திரியாக வரலாம்

என்ன மாதிரி காட்சிகள் அடுத்து நடக்கும் நினைக்கிறீங்க இப்ப சரத்பவார் அதே மாதிரி சுப்ரியா சுலே அவங்க எல்லாம் தனியா இருந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் என்ன மாதிரி சிவசேனா அதாவது உத்தவ் தாக்கரே ஆதித்ய தாக்கரே இவங்கெல்லாம் வந்து அடுத்து மேல்முறையீட்டுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு அது போனா என்ன நடக்கும் நினைக்கிறீங்க தாராளமா போலாம் அப்ப கவர்னர் வந்து அவருக்கு பிராக்கேட்டியை பயன்படுத்திருக்காரு ரெண்டு சட்டமன்ற கட்சி தலைவர்களை தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு நீங்க வந்து அவர் கவர்னர் பார்க்க போறதுக்கு முன்னாடி சட்டமன்ற கட்சி தலைவர் பதவியில இருந்து அஜித் பவரை நீக்கிட்டம்னு சரத்பவார் ஒரு அறிக்கை விட்டுருந்தாருன்னா அப்போ வந்து அதுக்கு பிறகு செய்தாருன்னா நம்ம கேள்வி கேட்கலாம் சரி அந்த அந்த சம்பவம் நடக்கும்போது அவர் என்சிபியோட சட்டமன்ற கட்சி தலைவர் தானே அப்படி இருக்கும்போது வந்து கவர்னருக்கு வந்து அதை நம்புறதுக்குள்ள இடம் தானே அதிகம் இருக்குது நீங்க வந்து முன்னாடியே நீக்கிட்டாருன்னா அது பிரச்சனை நீக்கலையே பெரும்பான்மை நிறுவிச்சிருவாரா கண்டிப்பா நிறுவிச்சிருவாங்க அதிகாரம் பெரும்பான்மை நிரூபிக்கும் நான் இதே மாதிரி வந்து அன்னைக்கு அதிகாரம் பெரும்பான்மை நிரூபிக்கும் சார் என்னங்க என்னங்க லெட் மீ ஸ்பீக் ப்ளீஸ் சார் இது எடப்பாடி நம்பிக்கை ஓட்டு எடுக்கும் போது வந்து நம்பிக்கை ஓட்டு எடுப்பாரா மாட்டாரா இருக்குன்னு கேட்கும்போது நான் சொன்ன பதில் எம்எல்ஏக்கள் தங்கள் பதவி நிலைக்க தங்களுக்கு ஓட்டு போடுவார்கள் அதனால் எடப்பாடி அரசு மெஜாரிட்டியை காட்டு நீ உங்களுக்கு பாயிண்ட் கண்டிப்பா அதே மாதிரி எம்எல்ஏக்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள இந்த அரசை காப்பாற்றுவார்கள் சரத்பவார் பக்கம் எல்லாம் யாரும் நிற்க மாட்டாங்க சிவசேனா பக்கம் யாரும் போக மாட்டாங்க சிவசேனா உள்ள கூட சிவசேனாவை கொஞ்சம் உடைக்கிறது கஷ்டம் காங்கிரஸ் எம்எல்ஏ கொஞ்சம் வேறு சபைக்கு வராம இருக்கலாம் சுயேட்சி எம்எல்ஏக்கள் மற்றவங்க எல்லாம் மற்றவங்கள இருபத்தி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க அப்படி இருக்கும்போது பவார் அஜித் பவாருக்கு எம்எல்ஏக்களுக்கும் போது தானே மெஜாரிட்டி வந்துரும் மெஜார்டி வந்துட்டு மீதி அதிகாரம் சார்ந்து எல்லாருமே வந்துருவாங்க இன்னைக்கு ஸ்டாலின் வந்து இந்த ஆட்சியை கொழப்பம் இன்னா கோவரும் அண்ணா கோவலும் நாலு நாலு மூணு பிஜேபி எதிர்ப்புல ஸ்டாலின் உறுதியா இருக்கிறாரு ஆட்சியை கொழப்பம் கோழ்பங்கிறால ஸ்டாலின் காமெடியாலும் என்ன ஸ்டாலின் காமெடி ஆகிறாரு உதயநிதி காமெடி ஆகிறாரு அதுக்கு சொல்லிட்டாரு விளக்கம் குறுக்கு வழியில் நான் வரமாட்டேன் சொல்லிட்டாரு அப்போ என்னத்துக்கு நாலு நாளில் ஆட்சி போயிடும் மூணு நாளில் ஆட்சி போயிடும் இன்னா போயிடும் இப்போ போயிடும் எடப்பாடி நாட்கள் ரெண்டு எல்லாம் ஏன் பேசணும் அப்போ வந்து மக்களை ஏமாத்திர பேசுறாரு அல்லது காமெடி பண்றாரா சரி குறுக்கு வழியில் அவர் வரமாட்டாங்கிறது அன்னைக்கு நான் சொன்னேன் அவர் பிரின்சிபல் பொலிட்டீஷியன் மக்களை சந்திச்சு வர விரும்புறாரு ரெண்டாயிரத்தி இருபதுல மக்கள் யாரை வர வைக்கிறாங்க

இதை வந்து பெரும்பான்மை நிரூபிச்சிருவாங்க இந்த ஆட்சி தான் நிலையான ஆட்சின்னு உங்களால் சொல்ல முடியுமா நிச்சயமாக பெரும்பான்மை நிரூபிப்பதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகம் அங்கே ஜாட்டுகளின் எதிர்ப்பை பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் பண்ணி ஜாட்டுகளின் எதிர்ப்பை சம்பாதித்த பாஜக அங்கே வந்து ஜாட்டுகளின் எதிர்ப்பை வந்து தனிச்சிருக்காங்க அதே மாதிரி மராத்தாக்களின் அரசியல் ஆதிக்கத்துக்கு எதிராக பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் பண்ணி முன்னணிக்கு வந்த பாஜக இப்போ மராத்தாக்களின் எதிர்ப்பையும் தணிச்சிட்டாங்க அந்த வகையில் பாஜகவுக்கும் இதில் பல லாபங்கள் இருக்குது தமிழ்நாட்டிலையும் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து வெற்றி பெறணும் அனைத்து ஜாதிகளுக்கும் வந்து இங்கே அரசியல் அதிகாரம் கிடைக்கணுங்கிறதுக்காக உண்மையான நாராயணகுரு வழியில் எந்த ஜாதி மேலேயும் பாடுபடக்கூடிய எனக்கு பட்னாவிஸ் மீண்டும் முதல்வராக வந்தது ஒரு மகிழ்ச்சியே சரத்பவார் அஜித் பவார் அவங்களுடைய குடும்பம் உடஞ்ச குடும்பம் ஒன்று சேருமா நிச்சயமாக குடும்பம் உடையல்ல அவங்க ஒன்றா தான் இருப்பாங்க ஒன்றா ஆகுவாங்க ஒன்றா ஒன்றா தான் இருப்பாங்க நாடகம் தான்ன்றீங்க நீங்கள் வந்து ஒன்றா இருக்க தான் லாபம் இல்லை இல்லை இப்போ நடக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம்

அரசியல் அதிகாரம் கிடைக்கிறதுக்கு வந்தார் அதனால் அவரை மாற்றம் நினைக்கும் போது நான் வந்து என்ன ஒரு குறிப்பிட்ட ஜாதிகாரன்னு நினைக்காதீங்க அரசியல் அதிகாரம் பிரதிநிதியாக நான் இருக்கேன்னு சொன்னார் அப்படிப்பட்ட லெவல்ல பாசிட்டிவ் சொசியல் சாங்கில்ல பட்னாபிஸ் வந்தது எனக்கு மகிழ்ச்சின்னு சொன்னேனே தவிர இதுல வேற பாசிட்டிவ் சொசியல் சாங்கில்ல மட்டும் தான் சொன்னார் அமித்ஷா மோடியை மக்கள் எப்படி சார் பார்ப்பாங்க இந்த விஷயங்கள்ல இவங்க ரோல் அமைதியா இருந்தாங்க எல்லா காட்சிகளும் சிவசேனா பண்ண வேலைகள் அதே மாதிரி தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து பேசுனது டெல்லி பயணம் போனது இவங்க மூணு பேரும் உட்கார்ந்து நேற்று இரவு வரைக்கும் பேசுனது இந்த காட்சிகளுக்கு பிறகு இப்படி ஒரு அரச அமைஞ்சிருக்கு மோடி அமித்ஷாவை மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு நிச்சயமாக வந்து காங்கிரஸ் கட்சியோட மதவாத எதிர்ப்புங்கிறது வந்து முழுமையானதல்லங்கிறத சிவசேனாவையும் காங்கிரஸும் ஒன்றா கை கொடுக்கினது மூலமாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க சிவசேனா காங்கிரஸ் கூட கை கொடுக்கறது மூலமாக சிவசேனாவை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க இவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகாரத்தை கைப்பற்றிருக்காங்க அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகாரத்தை மகாராஷ்டிராவில் கைப்பற்றி இருக்கிறது பாஜக அரசு ரவீந்திரன் துறை அப்பவே நீங்க வந்து சசிகலாவை அடிப்பாங்கன்னு நான் சொன்னேன் அந்த பாண்டே எல்லாம் வந்து அண்ணா பதவி ஏற்க போறாங்க அதுங்க நிகழ்ச்சியில் சொல்லும் போது நானே வந்து முத்துக்குமார் நான் இருக்கும்போது வந்து கவர்னர் வரமாட்டாருங்கிறத நம்ம சொன்னோம் அப்போ வந்து அது வர்றதுதான் முறை மெஜாரிட்டி இருந்தால் முறவும் பட் வரமாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதனால வரமாட்டாங்கன்னு சொன்னோம் மெஜாரிட்டி எம்பி எம்எல்ஏகள் கிடைக்கும் போது சிம்பல் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னோம் அவங்க வந்து அரசியல் பண்றாங்க அந்த அரசியலோட விளைவுகள் தங்களை மக்கள் மத்தியில் பெருசாக பாதிக்காதுங்கிற அடிப்படையில் உள்ள அரசியலெல்லாம் பண்ணுறாங்க மக்கள் மத்தியில் பாதிக்க இந்திரா காந்தி என்றார்கிட்ட பின்வாங்கினாங்களா அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துன்னா மக்கள் மத்தியில் பாதிக்கும்னு நினைக்கக்கூடிய இடத்துல பின்வாங்கிருவாங்க இதெல்லாம் மக்கள் மத்தியில் பாதிக்காது மக்கள் மத்தியில் நம்மளை ராஜேந்திரியா தான் சொல்லுவாங்கன்னு நினச்சி அவங்க வேகமாக போய்ட்டு இருக்காங்க மகாராஷ்டிரா அரசியல் பரபரப்பு குறித்து நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கோங்க அப்படியே கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுக்குறோம் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் மிக நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்